हेलो फ्रेंड्स, वेलकम टू नितीश फैमिली। इनकी पाकपो वीडियो अब 2-in-1 5-week वेट लॉस चैनल 5th week 7th day அப்பாடியா ஒரு வழியா கடைசி டே வந்தாச்சுங்க। 35th day டயட் அண்ட் எக்ஸசைஸ் என்ன அப்படின்னு பார்க்க போறோம், ஆனால் ரிசல்ட் இன்னைக்கு பார்க்க மாட்டோம், நாளைக்கு தான் பார்க்க போகிறோம் ரிசல்ட் என்ன அப்படின்றது, நிதிஷ் அப்பாவோட ரிசல்ட்டை। சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க। 2-in-1 அப்படின்றது ஹேர் கேருக்கு சொல்லுவோம், பட் இன்னைக்கு ஹேர் கேருக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நிறையா காயின் இருக்கிறது யூஸ் பண்ணுறீங்கக்கா, ஸோ எந்த விதமான கத்தி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க। நிறையா கத்திலாம் நான் யூஸ் பண்ணல, ஒரே ஒரு கத்தி தான் யூஸ் பண்ணுறேன், இந்த கத்தி தான் நான் யூஸ் பண்ணுறேன் காய் நறுக்கிறதுக்கும் சரி, அதே மாதிரி அன்னாச்சி பழம் நறுக்கிறதுக்கும் இந்த கத்தி தான் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு இருக்கிறது அன்னாச்சி பழம் கட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது, எல்லாத்துக்குமே இந்த ஒரே கத்தி தான் நான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் தோல் உரிக்கிறதுக்கு இது, இது எந்த காலத்தில் வாங்கினேன்னு தெரியல, மறந்து போச்சு, ஆக்சுவலாக 20-30 ரூபாயோ வாங்கினேன். அதுக்கப்புறம் இது, இது வந்து எதுக்குன்னு தேங்காய் திருகிறதுக்கும், மெயினாக தேங்காய் திருகிறதுக்கு சில்லு மாதிரி எடுத்து வச்சுக்குவேன், அதுக்கப்புறம் தேங்காய் திருகிறதுக்கு இந்த ஒன்று யூஸ் பண்ணுவேன். தேங்காய், கேரட், பீட்ரூட் அதெல்லாம் திருகிறதுக்கு இந்த ஒன்று தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ மேக்ஸிமம் என்னோடய கிச்சனில் அதிகமாக நான் யூஸ் பண்ணுற திங்ஸ் அப்படின்றது இந்த மூணு தான். காய்கள் நறுக்கிறதுக்கு இது தான் யூஸ் பண்ணுவேன், அருகாமனை வச்சுருக்கேன், அதை நான் யூஸ் பண்ணுறது கிடையாது, எங்கள் அம்மா வந்தால் தான் யூஸ் பண்ணுவாங்க, ரேர் தான், நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கத்தி தான் யூஸ் பண்ணுவேன். அப்புறம் நீங்கள் ஃபேஸ் பவுடர் என்னக்கா போடுவீங்க, ஃபேஸ்க்கு நீங்கள் என்ன க்ரீம் போடுறீங்க, ஷைனிங்காக இருக்குது அப்படின்னாங்க, எந்த க்ரீமுமே போடலை அதனால தான் ஷைனிங்காக இருக்குது, லைட்டுக்கு ஆப்போசிட்டில் நின்று எடுக்கிறதுனால அந்த லைட் வந்து என் ஃபேஸில் படுறதுனால ஒரு வேளை ஷைனிங்காக தெரியுதோ என்னமோன்னு எனக்கு தெரியல, பட் நான் வந்து நான் அரைச்சி வச்சுருக்க பாசிப்பருப்பு எல்லாம் போட்டு வச்ச பவுடரை முகம் கழுவிட்டு வந்துட்டு லிப்ஸ்டிக் போடுவேன், கண்ணில் காஜல் போடுவேன், அதோட அவ்வளோதான், வேறு எந்த பவுடரும் போட மாட்டேன். ஃபேஸ் பவுடர் அப்படின்றது எங்கள் வீட்டில் நிதிஷ், நானும் சில சமயங்கள் வெளியே போகும்போது சோப்புனாலும் ஃபேஸ் பவுடர்னாலும் சரி நான் உன்னி பேபி ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா பேபி ஷாம்புனாலும் சோப்புனாலும் ஃபேஸ் பவுடர்னாலும் சரி கெமிக்கல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், மேக்ஸிமம் அடல்ட்ஸை விட பேபிஸ் அப்படின்ற போது கெமிக்கல் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணுவாங்க, ஸோ அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் பாதிப்புகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். டெய்லி கெமிக்கலே யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, என்றைக்கா ஒரு நாள் ரேராக வந்து ரொம்ப ஹெவியாக நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பாதிப்புகள் அதிகமாக தெரிய ஆரம்பித்தோம், அதனால நான் பேபி ப்ராடக்ட் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன், சோப்பு ஃபேஸ் பவுடர். அது மாதிரி முடிக்கு வந்து சில சமயம் ஷாம்பு கேட்குறீங்க, நான் ஷாம்பு அப்படின்ற போது எனக்கு யூஸ் பண்ணாமல் ஒரு ப்ராடக்டை வந்து நான் சொல்ல முடியாது இல்லையா, எனக்கு தெரிஞ்சு நாங்கள் இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணுறது சிவகா தான், சில சமயம் கார்த்திகா சிவக்கா வாங்கிக்குவேன் நிதிஷ்காக எப்பயாவோட, இல்லைன்னா அவனுமே நாங்கள் அரைச்ச சிவக்கா தான் அவன் யூஸ் பண்ணுவான். ஷாம்பு அப்படின்ற போது எனக்கு ரொம்ப முடி கொட்டுது, எனக்கு வந்து கெமிக்கல் கம்மியாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பேபி ப்ராடக்டில் கெமிக்கல் கம்மியாக இருக்கும், ஏன்னா நீங்கள் அந்த ஷாம்பு யூஸ் பண்ணும்போது கண் பேபி திறந்துருந்தாலும் கண்ணில் பட்டாலும் கூட எரியாது, நார்மலாக நம்ம அடல்ட்ஸ் யூஸ் பண்ணுற ஷாம்பு பார்த்தீங்கன்னா கண்ணில் பட்ட எரிய ஆரம்பிச்சிடும், அதனால உங்களுக்கு கெமிக்கல் கம்மியாக வேணும் அப்படின்னா பேபி ஷாம்பு ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சது கெமிக்கல் ப்ராடக்டில் இவ்வளோதாங்க, ஸோ மித்த ப்ராடக்ட் பற்றி எனக்கு தெரியாது, யூஸ் பண்ணாமல் ஒரு ப்ராடக்டை ரிவ்யூ சொல்கிறதோ அது வாங்கி செய்யுங்க இது வாங்கி செய்யுங்கன்னு சொல்கிறது நான் செய்ய மாட்டேன். சரி வாங்க லாஸ்ட் டேவான 35th விளாக் என்னன்னு பார்க்க போகலாம். காலையில் 7:30 நிதிஷ் அப்பா, இது வந்து ஃபேட் கட்டட் ட்ரிங்க், எலுமிச்சம்பழம், நெல்லிக்காய் எல்லாம் சேர்ந்தது, வெந்தயம், சீரகம், சோம்பு ஊற வச்ச நல்லா சூடாக இருக்க தண்ணி தான் ஊற்றிருக்கேன், அதுக்கப்புறம் ஊறச்ச பாதாம் பருப்பும் ஊற வச்ச உலர்ந்த திராட்சை. கண்டினியூவாக எதையும் ஃபாலோ பண்ணுறதுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனப்பட்டீங்க அப்படின்னா வெயிட் லாஸும் ஸ்லோவாயிரும், இதெல்லாம் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள், அப்போ தான் நம்மளுக்கு நல்ல வெயிட் லாஸ் வரும். டயட்டோட லாஸ்ட் டே வந்தாச்சு, இன்னைக்கு மார்னிங் டிஃபனாக நிதிஷாப்பா எடுக்கிறது முளை கட்டின பச்சை பயிர் ஒரு கைப்பிடி எடுத்திருக்காங்க, அதுக்கப்புறம் பப்பாளி பழம், இது கொஞ்சம் காயாக தான் இருந்தது பட் ஆனால் தோல் ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி வெட்டிட்டோம், அதுவும் அதுக்கப்புறம் அன்னாச்சி பழம் 2 ஸ்லைஸ், இதுதான் மார்னிங் டிஃபனாக அவங்க எடுக்கிறாங்க. மணி 10 மணியாவது, இது வந்து கிரீன் டீ தான், இஞ்சி போட்டு போட்டு செஞ்சுருக்கேன், ஸோ சின்ன கிளாஸ்க்கு ஒரு 150 ml இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸ் அப்படின்றது ஃபஸ்ட்டு 5 வந்து ஃபுல் பாடி எக்ஸசைஸும், அடுத்த 5 வந்து லோயர் பாடி கூடிய எக்ஸசைஸும் பார்க்க போகிறோம். நிதிஷப்பா ஏற்கனவே 15 நிமிஷம் வந்து வார்ம் அப் பண்ணி முடிச்சிட்டாங்க, ஸோ டைரெக்டாக ஃபுல் பாடி எக்ஸசைஸ்க்கு வந்திருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் அப்படின்றது ஜம்பிங் ஜாக், 40 செகண்டுக்கு பண்ணுறாங்க, அப்படி இல்லைன்னா 40 கவுண்டிங்கில் பண்ணுங்கள், 2 செட்டு பண்ணுங்கள். இன்றைக்கி தான் நிதிஷப்பாவோட இந்த ஃபஸ்ட்டு சீசனோட லாஸ்ட் டே ஒர்க் அவுட் இது, இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஹெவியாக பண்ணுவாங்க, அப்புறம் கொஞ்சம் எக்ஸசைஸ்லாம் மாறும் பட் விட மாட்டாங்க. செகண்ட் எக்ஸசைஸ் ரன்னிங் இன் பிளேஸ், இதுவும் 40 செகண்ட் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா 40 கவுண்டிங் பண்ணுங்கள், 2 செட்டு பண்ணணும். ஃபுல் பாடி எக்ஸசைஸ் 5 பண்ணுற வரைக்கும் நோ ரெஸ்ட், 5 பண்ணி முடிச்சுட்டு 1 நிமிஷத்துக்கு ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. தேர்ட் எக்ஸசைஸ் ஸ்குவாட், ஸ்குவாட்டுமே 40 கவுண்டிங் அல்லது 40 செகண்ட் பண்ணுங்கள்,
நல்லா டெவலப் தெரியுது நிதிஷப்பா. நல்லா உட்காடுறீங்க, முந்தி உட்காரவே மாட்டீங்க, முட்டியை தான் ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணுவீங்க. பரவாயில்ல, சூப்பராக பண்ணுறீங்க, கீப் இட் அப். ஃபோர்த் எக்ஸசைஸ் லங்ஸஸ் ரிவர்ஸ் பண்ணுறாங்க, இதுவும் 40 செகண்ட் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா 40 கவுண்டிங்கில் பண்ணுங்கள். ஸோ நோ ரெஸ்ட், கண்டினியூவாக பண்ணணும்னு அடுத்து எக்ஸசைஸை. அதே மாதிரி 2 செட்டு பண்ணுங்கள். ஃபிஃப்த் எக்ஸசைஸ் பிளாங்க். பிளாங்க்குமே 30 செகண்ட்லேருந்து 1 நிமிஷம் வரைக்கும் பண்ணலாம். நிதிஷப்பா இன்றைக்கி வந்து 1 நிமிஷம் பண்ணுறாங்க. இது பண்ணும்போது உங்களுக்கு அப்டமன்லேருந்து ஆர்ம்ஸ் வரைக்கும் நல்லா ஸ்ட்ரென்த், அதாவது ஸ்ட்ரென்த் ஆகும், நல்லா ஸ்கின் வந்து டோன் ஆகும், பேக் பெயின் வராது. இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது கரெக்டான பொசிஷனில் பண்ணும்போது பேக் பெயின் வராது. உங்கள் முதுகு கவனிச்சுக்கோங்க, ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். சிக்ஸ்த் எக்ஸசைஸ் 3 in 1 சைடு பெண்டிங், நீ டச் பண்ணணும், அதுக்கப்புறம் சைடு நீ டச் பண்ணணும். இது வந்து ஒவ்வொரு எக்ஸசைஸும் 15 கவுண்டிங்கில் பண்ணுங்கள், மொத்தம் 45 வரும். ஸோ விடாமல் பிரேக் இல்லாமல் பண்ணுங்கள், 2 செட்டு பண்ணுங்கள். செவன்த் எக்ஸசைஸ் மவுண்டன் கிளைம்பர், இதுவும் 30 கவுண்டிங்கில் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா 30 செகண்ட் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் ரன் பண்ணுற மாதிரி ஃபாஸ்ட்டாக பண்ண முடியாதா? பண்ணலாமா? இன்னும் 1 மாதம் ஆகுமோ? ஓகே, ஒவ்வொரு எக்ஸசைஸும் பண்ணிவிட்டு 10 செகண்டுக்கு மட்டும் ரெஸ்ட் விட்டுக்கோங்க. 8th எக்ஸசைஸ் ரிவர்ஸ் கன்சஸ் இது வந்து 15 to 20 வரைக்கும் பண்ணுங்கள், 2 செட்டு பண்ணுங்கள். இது பண்ணிவிட்டு 10 செகண்டுக்கு ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஒபிசிட்டியாக இருக்கவங்க ரிவர்ஸ் கன்சஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்லோவாக பண்ணுங்கள், 5-5 பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வயிறு, அடி வயிறு குறையணும், மே வயிறு குறையணும்னா கண்டிப்பாக ரிவர்ஸ் கன்சஸ் பண்ணுங்கள். 9th எக்ஸசைஸ் ஹில் டச், இதுவும் அப்படி தான், ஒரு சைடு டச் பண்ணுறதை கணக்கு வச்சுக்கோங்க, இன்னொரு சைடு டச் பண்ணுறதை கணக்கு வச்சக்கூடாது. அந்த ஒரு சைடு டச் பண்ணுறது 15 to 30 வரைக்கும், ஸ்டார்டிங்கில் 15 பண்ணுங்கள், அதுக்கப்புறம் இப்போ வந்து 30 கவுண்டிங்கில் பண்ணுங்கள், 2 செட்டு பண்ணுங்கள். 10th எக்ஸசைஸ் பைசைக்கிள் கிரன்ச்சஸ் இதுவும் 30 கவுண்டிங், அப்படி இல்லைன்னா 30 செகண்டுக்கு பண்ணுங்கள், 2 செட்டு பண்ணணும். பண்ணிவிட்டு 10 செகண்ட் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. எப்போவுமே அப்டமன் பண்ணும்போது கடைசியாக பிளாங்க் பண்ணுங்கள். பிளாங்க் பண்ணிவிட்டு அதோட கையோட கோப்ரா போஸ் பண்ணணும். எல்லாமே 30 செகண்டுக்கு கண்டினியூவாக பண்ணிவிட்டு வாங்க. பிளாங்க் 30 செகண்ட், அதோட கண்டினியூவாக கோப்ரா போஸ் 30 செகண்ட், அதுக்கப்புறம் வஜ்ராசனா வந்து 1 30 செகண்ட் பண்ணுங்கள். ப்ரீத்திங் நார்மல் ப்ரீத்திங் பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது உங்களோட அப்டமன் வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும். இது நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும், உங்கள் ஹோல் பாடிக்குமே நல்ல ஸ்ட்ரெச்சஸான ஒரு எக்ஸசைஸ். கண்டிப்பாக அப்டமனுக்கும் சரி இது பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் கூல்டவுன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். கூல்டவுன் வந்து நீங்கள் 10 மினிட்ஸ் வரைக்கும் பண்ணலாம். ஸோ மினிமமே 10 மினிட்ஸ் பண்ணலாம், 20 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் கூல்டவுன் பண்ணலாம். வார்ம்அப் எக்ஸசைஸ் கூல்டவுன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை மறந்துடாதீங்க. அதே மாதிரி இன்றைக்கி நிதிஷப்பா வாக்கிங் அப்படின்றது, இன்றைக்கி சனிக்கிழமை லீவு அப்படின்றதுனால மார்னிங் ஈவினிங் 2 டைமே வாக்கிங் போவாங்க. ஸோ எக்ஸசைஸ் அவங்க சூப்பராக ஃபினிஷ் பண்ணாங்க. 35 டேஸ் டயட்டையும் அவங்க சூப்பராக ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. வெரி குட், சூப்பர். நாளைக்கு ரிசல்ட் பார்க்கலாம். சாயந்தரம் 4 மணிக்கு நிதிஷப்பா எடுக்கிறது அன்னாச்சி பழம் நல்லா பழுத்துருச்சு, அதனால சரினு அவங்க 3 பீஸ் அளவுக்கு எடுத்துக்கிறாங்க. பழம் நல்லா பெரிய பெரிய பீஸாகவே 3 பீஸ் எடுத்துக்கிறாங்க. மணி கரெக்டாக 4 ஆகுது, சாயந்தரம் 6 மணியாகுது. கடைசியாக எடுக்கிறது அப்படின்றது கிர்னி பழம் தான். இது நல்லா இனிப்பாக இருந்தது ஓரளவுக்கு, சரி அதனால இந்த பழத்தை அப்படி ஃபுல்லாக சின்ன பழமாக இருந்ததுனால நான் ஃபுல்லாக எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க. நீங்கள் குழந்தைங்க கொடுக்குறீங்க அப்படின்னா இதில் நாட்டு சக்கரை போட்டு அப்படியே ஸ்பூனை வச்சு எடுத்து சாப்பிட சொல்லுங்கள், சூப்பராக இருக்கும், செம டேஸ்டாகவும் இருக்கும். வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு, கொஞ்சம் குளிர்ச்சியாக பழங்கள் எடுத்துக்கோங்க, அந்த நீர்க்கடுப்பு அந்த பிரச்சனைலாம் வராது. குழந்தைங்களுக்கும் அந்த தண்ணியை அதிகமாக எடுக்கணும், தண்ணி எடுக்காத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நீர் பழங்கள் அதிகமாக கொடுங்க, அந்த பிரச்சனைகள் எதுவும் வராது. ஸோ நிதிஷப்பாவோட 35 டேஸ் 5 வீக் சேலஞ்ச் அப்படின்றது சூப்பராக அவங்க ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் வீக் லாஸ்ட் டே செமையாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ நாளைக்கு ரிசல்ட் என்னன்னு பார்க்கலாம். இப்போ இந்த பிளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தென் உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.